Hi guys, we are SRLM stars. S for Shrikant, R for Renuka, L for Lakshana and M for Maurya stars. Like, share and subscribe our YouTube channel. Hi friends, welcome back to SRLM stars. எங்களோட எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. செடிங்களுக்கு டானிக் ஒன்று நம்ம ரெடி பண்ணி ஊற்றினோம்னா அந்த செடிங்க வந்து அவ்வளோ சூப்பராக வளருங்க. பாருங்கள் எங்கள் வீட்டு செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. ஆக்சுவலி எனக்கு வந்து கார்டனிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து நான் செடி வளர்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அதேமாதிரி நீங்களுமே வந்து ஆசைப்படுவீங்க. அதுவும் இன்டோர் பிளான்ஸுன்னும் போது நமக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து கிடைக்கிறதுக்கே ஒரு நல்ல ஒரு வழிவகைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ மணி பிளான்ட் வந்து எஸ்பெஷலி ஆக்சிஜன் நம்ம வீட்டில் நிறையா கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பிளான்ஸுக்கு சூப்பராக ஒரு டானிக் ரெடி பண்ணலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம அரிசி கழுவின தண்ணியும் அப்புறமா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது வெங்காயம் உரித்த தோலும் பூண்டு தோலும் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. டீ தூளுங்க, டீ தூளை நீங்கள் இந்த மாதிரி தனியாகவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா டீ போட்டுட்டு அந்த தூள் இருக்கு இல்லைங்களா அதையுமே சுகர் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே இந்த ரைஸ் வாட்டர் இல்லாமல் ஆட் பண்ண போகிறோம். இந்த நாலு ஐட்டமும் பூண்டு தோலும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 30 நிமிஷம் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான அந்த டானிக் வந்து கிடச்சிரும். பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அதனோட வெங்காயத்தோலில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிருச்சு. இப்போது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து அது கூலானதுக்கு அப்புறம் அதை எடுத்துடலாம். ஆக்சுவலி இப்போ நமக்கு இந்த தண்ணி மட்டும் போதுங்க, மீதியெல்லாம் நம்ம வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். இந்த மாதிரி சூப்பரான ஒரு டானிக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டானிக்கை நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் அளவுக்கு நம்ம செடிங்களுக்கு, வீட்டில் இருக்கிற செடிங்களுக்கு ஊற்றலாம், அவுட்டோரில் இருக்கிற செடிங்களுக்குமே நீங்கள் ஊற்றலாம். இந்த தண்ணியை நீங்கள் எஸ்பெஷலி ரோஜா செடிக்கு ஊற்றும் போது அதிகமான பூக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி என்கிட்ட ரோஜா செடி இங்கே இல்லை, இனிமேல் தான் நான் வாங்கி வைக்கணும். ஸோ இது வந்து நான் என்னோட மற்ற இன்டோர் பிளான்ஸுக்கும் வெளியில் வச்சுருக்க துளசி அப்புறமா அவுட்டோர் பிளான்ஸ் என்னென்ன வச்சுருக்கணும் அதுக்குமே நான் இந்த தண்ணிகளை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். சேனலில் ஆல்ரெடி சன்பாத் எப்படி செடிங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்படி செடியில் நீங்கள் பாதி அளவுக்கு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் செடிங்களை பராமரிக்கும் போது உங்கள் செடி ரொம்பவே ஹெல்த்தியாக சூப்பராக வளரும். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் இந்த டானிக்கை என் செடிங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைசா கூட செலவில்லாமல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டானிக்கை நம்ம ரெடி பண்ணி செடிங்களுக்கு நம்ம ஊற்றும்போது உண்மையாகவே அந்த செடிங்க ரொம்ப அழகாக சூப்பராக ஹெல்த்தியாக வளருங்க. பாருங்கள் என் வீட்டு அவகாடோ செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மணி பிளான்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. பார்க்கும்போதே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, அந்தளவுக்கு அழகாக சூப்பராக வளரும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டானிக்கை வீட்லேயே ரெடி பண்ணி ஹெல்த்தியாக நீங்கள் உங்கள் செடிக்கு ஊற்றுங்க. கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கி உரமாக வந்து போட முடியாது வீட்டுக்குள்ளே இருக்கிற செடிங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி நம்ம கையாலேயே நம்ம சூப்பராக ஒரு டானிக் செஞ்சு நம்ம செடிங்களுக்கு நம்ம ஊற்றும்போது அந்த செடி வளர்கிற அழகை பார்க்கும்போதுமே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு டிப்ஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய் பாய். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், thank you for watching this video. Here are more videos and don't forget to subscribe to our YouTube channel. Bye bye.